பதியம் போடுறது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த மாதிரி குத்து செடியாக இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு இந்த மாதிரியான பதியம் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடிக்கு இந்த மாதிரி பதியம் போட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு குடி ஓடுது, இது நிலத்தோடு இருக்குது அப்படின்னா இந்த நிலத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு தண்டு பகுதியை எடுத்துகிட்டு இது இதோட இந்த தண்டில் ஒரு இடத்துல மட்டும் லேசாக தோலை சீவி விட்டு இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே வச்சிடறாங்க. மண்ணுக்குள்ளே வச்சு மண்ணு எருவெல்லாம் போட்டு நிரப்பிட்டு இதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருப்பாங்க ரெகுலராக. இது என்ன ஆகும்னா இதுக்கு இந்த மண்ணுக்குள்ளே இது வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்கும். இது வளர ஆரம்பிச்சிருக்கும் போது இது ஒரு தனி செடியாகவே வளர ஆரம்பிச்சிடும். இப்படி தனி செடியாகவே வளர ஆரம்பிக்குது அப்படின்னா இதை தனியாக வெட்டி எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தாவரமாகவே கொண்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கு தான் பதியம் போடுறது அப்படின்னு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மண்ணுக்குள்ளேயே நிலத்துலேயே விட்டு பதியம் போடுறதும் செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நர்சரிங்கிறனால இதை இந்த மாதிரி பைக்கிலேயே வச்சு பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் விண்பதியம்னு பேர். விண்பதியம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த குச்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குச்சியில் இந்த பகுதிக்கு மட்டும் தோலை நல்லா சீவி விட்டு இதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்ணு எருவெல்லாம் வச்சு இங்கே அந்த மாதிரி பைகள் வைக்கிறதுக்கு பதிவாக இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன கவரில் மண் எருவெல்லாம் போட்டு ஈரமாக கட்டி வச்சு அதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வேர் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கீழே கட் பண்ணி எடுத்துக்கொண்டு ஒரு தனி தாவரமாகவே வளர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி விதையில்லாத செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான முறைகளை தான் பின்பற்றி ஒரு புது தாவரத்தை உருவாக்குவாங்க. இதுக்கு பேரே விதையில்லாத பயிர் பெருக்கம்னு பேர். இந்த மாதிரி எதுக்கெல்லாம் விதை இல்லையோ அந்த மாதிரியான தாவரங்களுக்கெல்லாம் இந்த முறைகளில் தான் இப்போதைக்கு பயிர் பெருக்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நர்சரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்னிக்காக இருக்கும். நம்மளும் கூட யாருக்காவது வீட்டு தோட்டங்கள்லேருந்து யாருக்காவது கொஞ்சம் செடிகள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரியான முறைகளில் நம்ம ஒரு தாவரத்தை புது தாவரங்களை உருவாக்கி சின்னதாக ஒரு பைகளை மண்ணீர் போட்டு கொடுத்துக்க முடியும்.